தமிழ் சினிமாவில் இருபத்தி ஓரு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள திரிஷா முன்னணி நடிகர்கள் அனைவருடனும் ஜோடி சேர்ந்தாகிவிட்டது திரிஷாவுக்கு மட்டும்தான் வயது ஏற ஏற இளமையும் அழகும் கூடிக்கொண்டே செல்கிறது என்று கூறினால் அது மிகையாகாது வரிசையாக வெற்றி படங்களை கொடுத்து வந்த த்ரிஷாவிற்கு இந்த வருடம் வெற்றி ஆண்டாக மெகா பட்ஜெட் படங்களில் கமிட் ஆகி நடித்து வருகிறாராம் அந்த வகையில் கிரீடம் மங்காத்தா போல் அஜித்துடன் மீண்டும் ஜோடி சேரும் வாய்ப்பு கிடைத்துவிடாதா என்று ஏங்கியவர்களுக்கு சொல்லி வைத்தபடியே அழுத்தம் நிறைந்த கதாபாத்திரமாக விடாமுயற்சியில் அஜித்துடன் இணைந்ததோடு படப்பிடிப்பையை முடித்து விட்டாராம் மேலும் சதுரங்கவேட்டை திரைப்படத்தின் இரண்டாம் பாகத்திலும் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார் இவர் இந்த படமும் இந்த வருடம் வழியாக இருக்கிறது பொன்னியின் செல்வனுக்கு பின் மீண்டும் மணிரத்னத்தின் இணைந்துள்ளார் த்ரிஷா இந்த படத்தில் இவரது சம்பளம் பனிரெண்டு கோடியா இதன் மூலம் தென்னிந்திய சினிமா வரலாற்றிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக நயன்தாராவை பின்னுக்கு தள்ளி டாப் ஒன் இடத்துக்கு வந்துள்ளார் த்ரிஷா இதனால் என்னோட இடம் பறி போயிடுச்சே என்று உச்சக்கட்ட வெறுப்பில் இருக்கிறாராம் நயன்தாரா இது தவிர ஒரு முக்கியமான கன்னட திரைப்படத்தில் நடிக்கும் த்ரிஷா ஜீது ஜோசப் இயக்கத்தில் திரைப்படத்தில் முன்னணி நடிகர் மோகன்லாலுடன் இணைந்து நடிக்கிறார் மலையாளத்தில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் இந்த படத்தினால் கேரளாவிலும் திரிஷாவின் மார்க்கெட் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படங்களின் மூலம் நயன்தாரா மார்க்கெட்டை உடைத்து த்ரிஷா கடகடவென முன்னேறி வருகிறார் என்றே கூறலாம்